வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல சென்னையில் 24 மணி நேரத்திற்கு இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் கேதரில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. குமரி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், லட்சத்தீவு, கேரள, கர்நாடக, அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தரைப்பாலம் இவங்க சமையல் அறையிலேயே கிளவுட் கிச்சன் பிசினஸ் ரன் பண்றாங்க. தினமும் 4-5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பாக்குறாங்க. மாசத்துக்கு 1-1.5 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நீரில் மூழ்கியதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குடியாத்தம் அருகே உள்ள மோர்த்தானா அணையிலிருந்து சுமார் 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் கவுண்டனியா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றில் குறுக்கே உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் ஆம்புலன்ஸுகள் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் குடியாத்தம் வழியாக ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களுக்கு சென்ற வாகனங்களும் பேருந்துகளும் இந்த வாகன நெரிசலில் சிக்கிக் கொண்டன. இதனால் பள்ளி, கல்லூரி சென்ற மாணவர்களும் பணிக்கு சென்ற பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல சென்னையில் 24 மணி நேரத்திற்கு இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் கேதரில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. குமரி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், லட்சத்தீவு, கேரள, கர்நாடக, அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குடியாத்தம் அருகே உள்ள மோர்த்தானா அணையிலிருந்து சுமார் 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் கவுண்டனியா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றில் குறுக்கே உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் ஆம்புலன்ஸுகள் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் குடியாத்தம் வழியாக ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களுக்கு சென்ற வாகனங்களும் பேருந்துகளும் இந்த வாகன நெரிசலில் சிக்கிக் கொண்டன. இதனால் பள்ளி, கல்லூரி சென்ற மாணவர்களும் பணிக்கு சென்ற பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினா்.